பேரை கேட்டாலே பத்தி எரியுது அப்படின்ற மாதிரி தான் இந்த மூன்று சட்டங்களுக்கு பேர் வச்சிருக்கிறான். ஒரு தன்மானம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு இன உணர்வு உள்ள ஒரு மனுஷன், ஜனநாயக உணர்வு உள்ள ஒரு மனுஷன், யாராலையும் இந்த பேரை ஏற்றுக்க முடியாது. இவர்கள் என்ன பண்றாங்க, சட்டத்தை வந்து இந்திய மயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம். சரி, என்னடா இந்திய மயப்படுத்துற அப்படின்னு பார்த்தா, சமஸ்கிருத மயப்படுத்துறது தான் இந்திய மயப்படுத்துறதுன்னு சொல்றோம். சமஸ்கிருத மயப்படுத்துறது மட்டுமல்ல இந்திய மயப்படுத்துறது, மீண்டும் மனு நீதியை கொண்டு வருவதுக்கு தான் இந்திய மயப்படுத்துறது என்பதை நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுக்கு இந்த சட்டம் அனுப்பப்பட்ட போது நிலைக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையார்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுல மாற்ற வேண்டிய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணலன்னா எடுத்துக்கவே இல்லை. அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமலே மீண்டும் வந்து அதே சட்டத்தை என்ன பண்றான். தோழர்களே, பேரை கேட்டாலே பத்தி எரியுது அப்படின்ற மாதிரி தான் இந்த மூன்று சட்டங்களுக்கு பேர் வச்சிருக்கிறான். ஒரு தன்மானம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு இன உணர்வு உள்ள ஒரு மனுஷன், ஜனநாயக உணர்வு உள்ள ஒரு மனுஷன், யாராலையும் இந்த பேரை ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மூன்று சட்டங்களுக்கு, குற்றவியல் சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் இருக்குது. 200 வருஷமாக இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. இந்த சட்டத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் ஆங்கிலம் என்பது இந்தியாவுடைய இந்திய ஒன்றியத்தில் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய எல்லைக்குள்ள அது ஒரு பொதுமொழி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு பொதுமொழியாக இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் நீதி பரிபாலன முறையில் இருந்துட்டு இருக்கு. இவர்கள் என்ன பண்றாங்க, சட்டத்தை வந்து இந்திய மயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம். சரி, என்னடா இந்திய மயப்படுத்துற அப்படின்னு பார்த்தா, சமஸ்கிருத மயப்படுத்துறதான் இந்திய மயப்படுத்துறன்னு சொல்றோம். சமஸ்கிருத மயப்படுத்துறது மட்டுமல்ல இந்திய மயப்படுத்துறது, மீண்டும் மனு நீதியை கொண்டு வருவதுக்கு தான் இந்திய மயப்படுத்துறது என்பதை ஏற்கனவே பாலமுரளி மிக தெளிவாக இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மீறல்களை மிக தெளிவாக எடுத்துரைத்தார். முழுவதுமாக ஒரு கொடுங்கோல் ஆட்சியை காவல்துறையின் கையில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு இந்த சட்டம் என்பது நடைமுறைப்படுது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து தனக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் காவல் நிலையத்துக்கு போ, ஏதோ ஒரு வகையில் அவன் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டாலோ ஏமாற்றப்பட்டாலோ ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு எதிராக சட்ட மீறல் நிகழ்த்தப்படுகின்ற போது காவல் நிலையத்துக்கு போவான். அப்படி காவல் நிலையத்துக்கு போறவ பணக்காரராக இருந்தால் உடனே எஃப்ஐஆர் போட்டுருவான். போலீஸ் உடனே போட்டுருவான், கேட்கவே வேண்டாம். அவனுடைய போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவனுடைய வந்த காரு, கையில் போட்டிருக்க வாட்சு, இதெல்லாம் பார்த்து உடனே எஃப்ஐஆர் போட்டுருவான். சாதாரண ஒரு மனுஷன் போறான், ஒரு தொழிலாளியோ ஒரு ஏழையோ ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவனோ போனான்னா என்ன ஏதுன்னு விசாரணை, அந்த விசாரணை 10 நாளைக்கு மேலே போகும். இப்போ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் வந்து லலிதா குமாரி என்ற வழக்கில் வந்து உடனடியாக ஒரு புகார் பிடிக்கக்கூடிய குற்றமா இருக்கிற பட்சத்தில் நீ உடனடியாக வழக்கு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தான். இவன் என்ன பண்றான், இப்போ அதை அப்படியே தூக்கி கடாசிட்டு என்ன பண்றான்னா, லலிதா குமாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த உடனடியாக வழக்கு பதிவு செய் என்கின்ற அந்த விஷயத்தை தூக்கி கடாசிட்டு 15 நாள் வரைக்கும் நீ வந்து முதல் விசாரணை நடத்தலாம் அப்படின்னு அதிகாரத்தை காவல்துறைக்கு தூக்கி கொடுக்கிற ஒரு கேவலமான ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படும். ஏற்கனவே இருந்த 2000 வருஷமாக இருந்த சட்டம்ங்கிறது சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோறுன்னு பார்ப்பனுக்கு ஒரு நீதிங்கிற முறையில் தான் இந்தியாவுடைய நீதி பரிபாலன முறை இருந்துட்டு இருந்தது. என்றைக்குமே அதே தான் மனுவை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. மனு சட்டங்கள் முழுவதுமாக ஒரு பார்ப்பனர்களுக்கு சாதகமான ஒரு சட்டம். அப்படிதான் சாதாரணமாக என்ன பண்ணால், மனுநீதி சோழன் வந்து பசுவை கொண்டான்னு சொல்லிட்டு அவன் பசுனுடைய கண்டை கொண்டான்னு சொல்லி அவன் பையனை தேர்காலில் இட்டு கொன்னது தான் மனுநீதியினுடைய வரலாறு. இப்போ ராஜஸ்தான்லேயும் மனுவுக்கு சிலை இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் மனுநீதி சோழன்ற பேரில் மனுவுக்கு சிலை இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம அதனால் இந்த நாகரிக சமூகத்தில் கூட ஒரு கொடுங்கோலான சட்டங்களை, ஒருதலைப்பட்சமான சட்டங்களை நடைமுறைப்படுத்தின மனுவுடைய சிலைகளை கூட அகற்ற முடியல. இன்ன வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் மனு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கு நிலுவையில் இருந்துட்டு இருக்கு. அந்த மனுவுடைய சிலையை அகற்றுவதற்காக போடப்பட்ட வழக்கு இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஒரு வகையான அந்த வர்ணபேதத்தை அடிப்படையாக கொண்ட இந்த நீதி பரிபாலன முறையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மனுவினுடைய சட்டம் வந்து இங்கே இருந்துட்டு இருக்கு. அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் பொறுத்தவரையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பட்டியல் 3ல் பொதுப்பிரிவில் இருக்குது. பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்து ஒரு மாநில அரசுகிடம் கலந்தாலோசனை செய்வது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். கலந்தாலோசனை செய்யவில்லைன்னா முரண்பாடு வரும். முரண்பாடு வந்தால் என்னாகும், நீ ஒரு சட்டம் ஏற்ற, நான் அந்த சட்டத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அந்த சட்டத்தில் திருத்தம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா
இப்ப நீதி சட்ட நடைமுறைகள் என்பதே பிரச்சனைக்குரியதா மாறும். இப்ப அப்படி மாறுகின்ற ஒரு சூழலை திட்டமிட்டு வந்து ஒன்றிய அரசு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு வந்து இந்த குற்றவியல் சட்டங்களை குறித்து ஆராய்வதற்காக நீதியரசர் சத்யநாராயண தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போட்ட மக்களுக்கான சட்டங்கள், குற்றங்களை தடுப்பதற்கோ அல்லது வந்து நீட் போன்ற சட்டங்களுக்கோ இன்ன வரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல. இந்த சட்டங்களுக்கும் ஒப்புதல் கொடுக்க மாட்டான். இன்னும் ஒன்றிய அரசு மாநில அரசுங்கிற மோதல் முழுவதுமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வகையான பதட்டத்தை சமூகத்தில் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரையில புதிய சட்டங்களை உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்தை பொறுத்து வெளிப்படையான எந்த அறிவிப்பையும் ஒன்றிய அரசு செய்யல. இவன் ஜெய மாட்டாங்கிறதா உண்மை, அது வேற விஷயம். இவன் ஜெயவே மாட்டான். ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை அவனை அமைச்சுக்கிறான். அந்த குழு என்ன பரிந்துரை கொடுத்தான் அப்படின்ற விஷயம் கிடையாது. இந்த சட்டத்தை குறித்த வெளிப்படையான கருத்து கேட்பு நடவடிக்கை கிடையாது. நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுக்கு இந்த சட்டம் அனுப்பப்பட்ட போது நிலைக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையார்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல மாற்ற வேண்டிய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணலன்னா எடுத்துக்கவே இல்லை. அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமலே மீண்டும் வந்து அதே சட்டத்தை என்ன பண்றான், நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லி மீண்டும் வந்து இங்க கொண்டு வந்துட்டான். புதிய வகையான சில தண்டனைகளை கொடுக்கறான். ஏற்கனவே வந்து வழக்கமா பட்டினி போராட்டம் நடத்துவாங்க. நம்ம ஆளுக்கு ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து பட்டினி போராட்டம் நடத்துவாங்க. அது பட்டினி போராட்டம் இருக்கவங்களுக்கே அது பிடிக்காதுன்னு வைங்க, அது வேற விஷயம். இப்ப என்ன பண்றான், பட்டினி போராட்டம் நடத்தினீங்கன்னா தற்கொலை முயற்சின்னு சொல்லி உள்ளதுக்கு வச்சிட முடியும். அப்படி ஒரு சட்டத்துல வந்து திருத்தங்களை கொண்டு வர்றான். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி சர்வீஸ் சொல்லி புதிய வகையான தண்டனை ஒண்ணு இந்த சட்டத்துல கொண்டு வர்றான். ஏற்கனவே இருந்த தண்டனைகள்ல வந்து ஒன்னு தூக்கு தண்டனையா இருக்கலாம், ஆயுள் தண்டனையா இருக்கலாம், அல்லது வந்து கடுங்காவல் சிறை தண்டனையா இருக்கலாம், இந்த மாதிரி அபராதமா இருக்கலாம், அல்லது சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம். இப்படி சட்டங்கள் தண்டனைகளை என்பது ஏற்கனவே பல ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. இப்ப கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது. என்ன பண்ணலாம்னா நீ வந்து ஒரு ஒரு வகையில வந்து சிறையில வந்து இவங்களுடைய இதை குறைப்பது அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை குறைப்பது அப்படின்றதெல்லாம் சில காரணங்களை சொல்றான். சிறைவாசிகளை வந்து அதிகப்படாம ஆக்காம பண்றதுக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் முறையை கொண்டு வரலாம். சரி, எனக்கு பிடிக்கலன்னு வைங்கள, ஏதோ ஒரு தண்டனை, நான் ஏதோ ஒரு வகையில நான் ஒரு குற்றம் செஞ்சிட்டேன்னா நீ போய் ராமர் கோயிலுக்கு சேவை பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? அவன் ஜெய்வான். அடுத்து என்ன பண்ணுவான, இந்த சிஸ்டத்துக்குள்ள கட்டாயப்படுத்தி நீ ராமர் கோயிலுக்கு போய் சேவை பண்ணு, அல்லது இந்த மடத்துக்கு போ, இந்த ஆலயத்துக்கு போ, அல்லது இந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சேவை நிறுவனத்துக்கு போ, இப்படி ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவான்னு சொன்னா நம்மளை வந்து வலுக்கட்டாயமாக திணிப்பான். இப்படிதான் நீலாம்பூர் ராணுவ வாகன தாக்குதல் வழக்கில் என்ன பண்ணாங்கன்னா அந்த தோழர்கள் வந்து முன்பணி அல்லது பிணை பெற்ற போது எல்லாரும் என்ன பண்ணனா சேவை செய்யறதுக்கு அனுப்புனாங்க. எல்லாம் நக்கலடிச்சுட்டே போவாங்க, நாங்க தினசரி சேவை செய்ய போறோம் எங்கன்னு சொன்னா ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு போய் இவங்க சேவை செய்யணும், ஏற்கனவே நாங்க சமூகத்துக்கு சேவை தானே செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீதிமன்றத்தில் எடுபடல். அப்ப இது போன்ற விஷயங்கள் நீதி அதை முழுவதுமாக ஒரு நீதி பரிபாலன அமைப்பு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கலாம். ஏற்கனவே இருக்கிற சட்டமும் நடைமுறையில் இருக்கும். பழைய வழக்குகளுக்கு, பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு பழைய சட்டங்கள், மூன்று சட்டங்கள் நிலுவையில் இருக்கும். புதிதாக ஜூலை 1 அப்புறம் பதிவு செய்யப்பட்ட அத்தனை வழக்குகளும் புதிய 3 சட்டங்கள் நிலுவையில் இருக்கும். ஒட்டுமொத்தமாக நீதி பரிபாலன முறையில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை வெளிவைக்கக்கூடிய ஒரு விஷயம். புதுசா இந்த சட்டத்துல ஒண்ணுமே கொண்டு வரலவா, 80 விழுக்காடு சட்டங்கள் பழைய சட்டம் தான். இவன் வந்து உண்மையில சொல்ல போனா பாஜகவும் சரி அதனுடைய ஆட்சியாளர்களும் சரி சொந்தமா மூளையே கிடையாது, எப்போதுமே நகல் எடுக்கிற வேலையை செய்யறாங்க. இப்ப வந்து ஒன்றிய அரசுடைய வரவு செலவு அறிக்கையில கூட காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதான் நக்கல் அடிக்கிறாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீ வந்து காப்பி அடிச்சிருக்கியா, அதை காப்பி அடிச்சு நீ வந்து பட்ஜெட்டை போட்டிருக்கிற, உண்மையில அதுதான். அப்ப முழுவதுமாக ஏற்கனவே நீ வந்து இந்திமயப்படுத்துற அப்படின்னு சொல்ற, ஒண்ணுமே பண்ணல, பெயரை மாத்தி விட்டுட்டான். ஒரு 20 விழுக்காடு சட்டங்களை புதிய பிரிவுகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறான். இருக்கிற சட்ட பிரிவுகளை எல்லாம் குழப்பி விட்டுட்டான். இப்ப நீதி ஒரு சட்டத்துல வரிசையா இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் குழப்பி குழப்பி சில விஷயங்கள் எல்லாம் நீக்கி விட்டு பிரிச்சு விட்டு அதை எதையும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா பிச்சு போட்டு என்ன பண்ணிட்டான்னா ஒரு பெரிய குழப்ப, இப்ப வழக்கறிஞர்களா இருந்தாலும் சரி வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். என்னன்னா இப்ப புது சட்டத்தையும் படிக்கணும், பழைய சட்டத்திலையும் வந்து வழக்கு நடத்தணும், ரெண்டு பிரச்சனை இருக்கு, ரெண்டு சுமை இருக்குது. சட்டக்கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அவர்களுக்கும் இது குழப்பம். இதுவரைக்கும் படித்த சட்டம் என்ன பண்றது, அதையும் பின்பற்றணும், புதிய சட்டத்தையும் பின்பற்றணும், என்ன பண்றது, எப்படி படிக்கிறது, அதற்கான நேரம், இப்படி பல விஷயங்கள். ஒட்டுமொத்தமா நீதிபதிகளுக்கே அந்த பிரச்சனை, அவங்களே குழம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் சொல்றாங்க, ராஜஸ்தான்ல நினைக்கிறேன், என்ன சொல்றாங்கன்னா வாயிலே நுழையிலே இந்த சட்டத்தோட பெயர்கள், அதனால சுருக்கமா பிஎன்எஸ் சொல்லி பாரதிய நியாய சங்கிதானா சுருக்கமா பிஎன்எஸ் வச்சுக்க, நீ அப்படி சொல்லிக்க, ஏன்னா பேச உச்சரிக்க கஷ்டமா, எங்க இந்தி பேசுற மாநிலத்திலே பிரச்சனையா இருக்கு.
இந்த சட்டங்களை வந்து பெயரை உச்சரிக்க முடியல. எனக்கே இன்ன வரைக்கும் அதை வந்து மனப்பாடம் பண்ண முடியல. ஒரு ரெண்டு சட்டத்தை தான் ஞாபகம் இருக்குது, இந்த மூணாவது சட்டம் வரமாட்டேங்குது. இப்ப அந்த அளவுக்கு என்ன பண்றானா, ஒரு நீதி பரிபாலன முறையில மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சட்டத்தை வந்து மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய உரிமை பறிப்பாக பாக்குறோம். நிறைய விஷயங்களை இந்த மூத்த வழக்கறிஞர்கள் தோழர்கள் பேசுவாங்க, எப்படி உரிமை பறிப்பு போன்ற விஷயங்கள் இதுல இருக்குதுன்னு. ஏற்கனவே மேற்கு வங்க டிகே பாஸ் வழக்கு ஒரு வழக்கு, இந்த டிகே பாஸ் வழக்கு தான், டிகே பாஸ் எதிர் மேற்கு வங்க அரசு தான், ஒரு கைது செய்யப்படக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்துறாங்க. அவனுக்கு குடும்பத்தில் தகவல் கொடுக்கறது, கைவிலங்கு போட்டக்கூடாது, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அதை வந்து முகப்பறையில் அதை வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது, நடைமுறை இருந்தது. இப்போ அதெல்லாம் அவன் தூக்கி போடுற வகையில் தான் என்ன பண்ணுறான், இன்னைக்கு வந்து நீ வந்து கொடுங்குற்றங்கள்னு சொல்லி நீ நினைச்சேன்னா நீ கைவிலங்கு போட்டுக்கலாங்க. இப்போ கைவிலங்கு போட்டு நீ என்ன பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், அது அடிப்படையில் மனித மாண்புக்கு எதிரானது. இது போன்ற முன் தீர்ப்புகள், லலிதா குமாரி வழக்கா இருக்கலாம் அல்லது டிகே பாஸ் வழக்கா இருக்கலாம், நிறைய முன் தீர்ப்புகள் எல்லாமே நாம போராடி பெற்றது. இந்த நீதிமன்றத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள்ல மனித உரிமைகளை காப்பதற்கு, ஜனநாயக உரிமைகளை காப்பதற்காக தொடர்ந்து நீதிமன்றத்தில் சண்டை கட்டி போராடி, அல்லது அங்க இருக்கக்கூடிய உண்மையிலே மனித உரிமையில் ஆர்வம் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிர் போன்ற நீதிமன்றங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் இதையெல்லாம் நாம வந்து முன் தீர்ப்புகளாக பெற்றோம், மனித உரிமைகள். இப்ப இந்த மனித உரிமைகள் ஜனநாயக உரிமைகள் எல்லாம் காலில் போட்டு மிதிக்கின்ற வகையிலாக இந்த சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏதோ வக்கீல் பிரச்சனை இல்லை, கோர்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, அல்லது ஜட்ஜு பிரச்சனை மட்டுமல்ல, இது அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். சாதாரணமாக இங்க ஒன்றியாவில் ஒன்றியத்துல மாநிலங்கள், மாநில அரசுகள் என்ற ஒன்று இருக்குது என்பதையே தூக்கி எறிகின்ற விஷயமாக மிக அலட்சியமாக மிக சாதாரணமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இதான் ஜம்மு காஷ்மீர் அதனுடைய உரிமையை பறிச்சானு, ஆர்டிகல் 370 பறிச்சு தூக்கி போட்டான். அந்த இருக்க மாநில மக்கள்கிட்டையும் கேட்கல, அரசுகிட்டையும் கேட்கல. இவனே ஆட்சியை கலைச்சா அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ஒப்புதல் பட்டு அந்த சட்டத்தை போட்டு இன்ன வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல வந்து அவன் நாடாளுமன்ற இது சட்டமன்ற தேர்தல் நடத்தல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இன்ன வரைக்கும் அவன் நடைமுறைப்படுத்தல. ஆக முழுவதுமாக இந்த சட்டம் என்பது அடிப்படையில இது நிறைவேற்றப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, இதுக்கு வைக்கப்பட்ட பெயர்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகளாக இருந்தாலும் சரி, இது உருவாக்கப்பட்ட அமைப்பு முறையாக இருந்தாலும், முற்றிலுமாக மக்களுக்கு எதிரானது, மனித உரிமைகளுக்கு எதிரான, ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானது, மிகப்பெரிய குழப்பங்களை விளைவிக்கக்கூடியது, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் நின்று கொண்டுதான் இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு வந்துருச்சு. சாதாரண விஷயம், அதாவது தமிழ்நாடு மட்டும் போராடலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மனித உரிமையாளர்களும் ஜனநாயக ஆர்வலர்களும் மாநில உரிமைகளுக்காக இருக்கக்கூடிய கட்சிகளும் அத்தனை பேரும் இந்த சட்டத்தை எதிர்த்து பேசுறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் இதுக்கு எதிராக விவாதங்களை உருவாக்கி இருக்கின்றது. இன்றைக்கு டெல்லியில் சென்று தமிழ்நாடு வழக்கர்கள் போராடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த நாட்டில் ஒரு பற்றி எறியக்கூடிய சூழ்நிலையை ஒன்றிய அரசு திட்டமிட்டு உருவாக்கி இருக்காங்க. ஒன்றிய அரசு உடனடியாக இந்த சட்டங்களை, மூன்று சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், ஏற்கனவே பல நடைமுறையில் இருக்கக்கூடிய பழைய சட்டங்களையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை இந்த கருத்தரங்கின் மூலமாக வைத்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.